हेलो फ्रेंड्स वेलकम टू ओके साय क्रिएशन इनके नम्बर चैनल और अलगान फ्लावर वेस्ट एप्डी पड़ेद पाकपर वीडियो को मे नैनल फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पड़को अब ना पड़े वीडियो से नोटिफिकेशन वो इंग वीडियो को नम्ब फ्लावर वेस्ट पड़े मेटीरियल देव पाकल वांग அதுக்கு ஒரு கேலண்டர் அட்டு கிஃப்ட் பேப்பர் ஸ்டோனு சிசர் ஊதுவத்தி குழல் ஒரு க்ளூவு ஸ்கெட்சு பென் ஒயிட்னு கிராஃப்ட் பேப்பர் இதெல்லாம் தேவை. இப்போது நம்ம அந்த கேலண்டர் அட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 15 சென்டிமீட்டர் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம 15 சென்டிமீட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊதுவத்தி குழல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து 13 சென்டிமீட்டர் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இது 13 சென்டிமீட்டர், கேலண்டர் அட்டை 15 சென்டிமீட்டர். இது ரெண்டுமே வேஸ்டான பொருள் நம்ம தூக்கி போகிறது, அதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் வேஸ் பண்ண போகிறோம். ரெண்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை வந்து கட் பண்ணதை நம்ம வந்து இது கிஃப்ட் பேப்பர் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த கிஃப்ட் பேப்பரை வச்சு நம்ம ஃபெவிகோல் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அது கொஞ்சம் நம்ம ட்ரையாக ஒரு 1/2 hour டைம் தேவை. இப்படி தான் நல்லா நம்ம காய விடணும். கொஞ்சம் காஞ்சால் நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அடியில் வந்து நம்மளுக்கு பாட்டத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது சின்ன அட்டை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி நம்ம வந்து அதையும் ஃபெவிகோல் போட்டு நம்ம ஒட்டிக்கணும். கரெக்டாக சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபெவிகோல் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். ஒட்டிடணும். ஒட்டிட்டு நம்ம அதுக்கும் நம்ம எல்லாமே நம்ம ஒட்டிட்டு அது கொஞ்சம் 1/2 hour நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா காஞ்சி நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் எப்படி ஒட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம நல்லா ஃபேவிக்கல் போட்டு நல்லா நம்ம ப்ளேஸ் பண்ணணும். நம்ம நல்லா கரெக்டாக சென்டராக பார்த்து நம்ம ப்ளேஸ் பண்ணி நம்ம ஒட்டணும். நம்ம அப்போ தான் கரெக்டாக அழகாக வரும். பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா ஸ்டோனு, அது நம்மளோட க்ரியேட்டிவ் பொறுத்து தான் இருக்குது. நம்ம அது இன்னும் நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம டெக்கரேட் பண்ண முடியுமோ அப்படிலாம் நான் பண்ணலாம். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒன்றும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிங்க் கலரு பேப்பரை வச்சு கிஃப்ட் பேப்பர், எல்லாமே கிஃப்ட் பேப்பர் தாங்க. எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா இருக்குங்களா பாருங்கள். சென்டரில் நம்ம வந்து ஃப்ளவர் வச்சுக்கலாம். அது நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தாங்க. நம்ம எது வேணாலும் நம்ம சென்டரை நம்ம ஃப்ளவர் வைக்கலாம். இல்லை வந்து சென்டரை நம்ம ஒரு ஹோல் பண்ணி அதை வந்து ஒரு வால் ஹேங்கிங்காக கூட நம்ம மாட்டலாம். நம்ம அதை பாருங்கள், இதுக்கு நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சென்டராக ஒரு ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு ஊசி வச்சு நம்ம ஹோல் போடலாங்க. அட்டை தானுங்களா, கேலண்டர் அட்டை தானே, அது வந்து ஈஸியாக நம்ம இறங்கும், அது ஹோல் போட முடியும். போட்டு ஒரு சின்ன கயிறு நம்ம கட்டி நம்ம வால் ஹேங்கிங்காக கூட நம்ம மாட்டலாம். நம்ம பாருங்கள், இதுவும் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுவும் நான் பண்ணியிருக்கேன்ட்டு காமிக்கிறேன். நான் இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தான் நம்மளோடது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.